Hello everyone, welcome back to our YouTube channel. In this video, we will talk about சமூக அறிவியல் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 2 டர்ம் 2 ல தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு அதோட book back exercise தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே. ஓகே, ஸ்டார்டிங்ல சரியான விடையை தேர்வு செய்க. So first question ku answer vandu mudumalai vananga vilangu saranalayam pin varuvanu otrul endha vanavilangu saranalayam Tamil Nadu ulladuna mudumalai vanavilangu da aduthu vandu merku thodarchi malayum kilakku thodarchi malayum endha edathila sandhikum appadina neelagiri malaigal marangalin uchi kilaigal inaindu or sangili pol uruvavatharku vidanam enbadu per Tamil Nadu dash nilavugirathu veppamanala kaalnilai nilavugirathu பசுமை மாரக்காடுகள் தான் அதிக மழைப்பொழிவுக்குள்ள இடங்களில் காணப்படுமா. நெக்ஸ்ட் பொறுத்துக தமிழ்நாட்டின் மலைத்தொடர்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை. சுருளி அருவி எங்க இருக்கு? தேனியில் இருக்கு. இந்தியாவின் முதற் கடற்பாலம் வந்து பாமன் பாலம். பிச்சாவரம்னா அலையாத்தி காடுகள். தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது நீளமான கடற்கரையா இருக்கு. சரி அல்லது தவறா என கூறுக. தமிழ்நாடு இந்தியாவிலேயே 11வது மிகப்பெரிய மாநிலம் ஆகும். சரி. தமிழ்நாடு இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது தவறு. குறிஞ்சி மலர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் தவறு. தமிழ்நாடு ஆண்டு முழுவதும் வெப்பமாக மற்றும் ஈரப்பதமான வால்நிலையை கொண்டுள்ளது சரி. இலையுதிர் காடுகள் இலையை உதிர்ப்பதில்லை தவறு. குறுகிய விடையளி தமிழ்நாட்டில் உள்ள எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களை பட்டியலிடுக. வடக்கே ஆந்திர பிரதேசம், வடமேற்கு கர்நாடகா, மேற்கே கேரளா. தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை மலைகள், விளபூமிகள், சமவெளிகள், கடற்கரை. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் பல்வேறு வகையான சமவெளிகள் யாவை? ஆற்று சமவெளி, கடற்கரை சமவெளி. தமிழ்நாட்டில் உள்ள அருவிகளின் பெயர்களை கூறுக. ஒகேனக்கல் அருவி, குற்றாலம் அருவி, சுருளி அருவி, வட்டப்பாறை அருவி. தமிழ்நாட்டின் காலநிலை பற்றி விவரி. தமிழ்நாடு வெப்பமண்டல காலநிலை கொண்டிருக்கிறது. கோடை குளிர்காலத்திற்கிடையே குறைந்த வேறுபாடு காணப்படும். கோடையில் 40°C வரை வெப்பம் அதிகரிக்கும். ஆண்டு முழுவதும் மீதமான குளிருடன் வெப்பம் மற்றும் ஈரப்பதமான வானிலையை கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பருவ காலங்கள்: குளிர்காலம் January to February, கோடைக்காலம் March to May, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை, வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை. பசுமை மரக்காடுகள் மற்றும் இலையுதிர் காடுகள் வேறுபடுத்துக. பசுமை மரக்காடுகளில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மரங்கள் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். இலையுதிர் காடுகளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மரங்களின் இலைகள் வறட்சி காலங்களில் உதிர்ந்துவிடும். பசுமை மரக்காடுகளோட செகண்ட் பாயிண்ட், மேற்கு தொடர்ச்சி மலைகள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் காணப்படுகிறது. இலையுதிர் காலத்தோட செகண்ட் பாயிண்ட் வந்து மலைகளின் கீழ்ப்பகுதியில் வளர்கின்றன. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ கேட்டு பயனடைஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். லைக் போட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.